நண்பர்களே, அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு போன் அடிச்சு உங்கள் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் நான்டா இருக்கீங்க வாடா அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாளாச்சு. சேர்ந்தோட என் ஃப்ரெண்டை பார்த்து வேமா நானும் கிளம்பி போயிட்டேன். அது போய் பேசிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கலெக்டர் கிரௌண்டுக்கு கூட்டு போ பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னால், சேர்ந்த நானும் என் ஃப்ரெண்டை கூட்டு அந்த கிரௌண்டு கிட்ட போயிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு அந்த கிரௌண்டில் போயிட்டு நாங்கள் ஓடினதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தவிச்சிச்சு. சேர்ந்தோட கிரௌண்டு கொள்ளில ஜூஸ் கடை எதுவாக இருக்கான்னு பார்த்தா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து வள்ளலார் மூலிகைச்சாரு அப்படின்னு ஒரு கடை போட்டுருந்தாங்க. சரி, அந்த இடையில குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட சொன்னேன். அவனு சரின்னு சொன்னான். என்ன பாட்டி? சித்தரை கசாயம், உப்பு மிளகு கேசாரம் சிப்ளி இதுதான். சளி இருமல் காய்ச்சல் எதாக இருந்தாலும் எடுக்கும். இது இது வந்து அருகம்புல், அருகம்புல அதான் எல்லாத்தோடைய பஸ்ட்டு. இதான் எழுதிக்கும் பாருங்க. ஆமாம், இது வந்து நிலவேம்பு, ரொம்ப சளி காய்ச்சல் அது கசக்கு. இது வேற, இது வந்து ஆவரம்பு. ஆவரம்பு குளிர்ச்சியாக இருக்கும், கண்ணெல்லாம் எரியாது. அந்த பாட்டி எங்கள்ட்ட சொன்னாங்க மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. நாங்கள் சொன்னால் பாட்டி நிலவே தவிர எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இஞ்சி பூடெல்லாம் வல்ல இல்லைன்னா அதெல்லாம் ஊற்றுவேன். நெக்ஸ்ட் என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க, அதை நான் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சித்தரத்தை கசாயம் இருக்கு. அடுத்து வந்து அந்த பாட்டி வந்து ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா முளை கட்டிய பச்சை பயிர் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க சாப்பிடுங்க தம்பின்னு. அதை வந்து ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு சாப்பிட்டான், அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கேட்டான் டைம் இருக்குது திருக்கோசூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்டான். அதுக்கு நான் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் நீ கிருஷ்ண சயந்தி வர கோயில் செம்மையாக இருக்கும் போகலாமே அப்படின்னு சொன்னேன். சரி, நானும் என் ஃப்ரெண்டு அங்கே கிளம்பிட்டேன். கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்தான். பார்த்தீங்கன்னா லட்டு கடை வர போட்டிருந்தாங்க கோயிலுக்குள்ளே. நான் என் ஃப்ரெண்டு லட்டு வாங்கி கொடுக்க சொன்னேன். அவனை நான் சின்ன லட்டு வாங்கிட்டு வந்தான். ஆனால் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன் எனக்கு பெரிய லட்டு தான் வேணும், நீ போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவனை மாற்றி வேறு லட்டு வாங்கிட்டு வந்தான் பெருசாக. கோயிலுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் சில லட்டு நாங்களும் போய் இடத்துல அடுத்து என் ஃப்ரெண்டு சொன்னால் டைம் ஆயிடுச்சு நான் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் விட்டுரு அப்படின்னு சொன்னான். நானும் சரி அப்படின்னு என் ஃப்ரெண்டை போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் கூப்பிட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, ஏன்னா என் ஃப்ரெண்டு அடுத்து எப்போ பார்ப்போம்னு தெரியாது. வேறு என்ன பண்ணுறது நண்பர்களே, மறதினு ஒன்று வாழ்க்கையில் இருக்குது, எல்லாத்தையும் மறந்துதான் ஆகணும். நண்பர்களே, உங்கள் லைஃப்பில் உங்கள் க்ளோஸ் பண்ண மிஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.